தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைக்கு அடிமையான தந்தை மகனை வைத்து கொடூர செயல். ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அரசு. சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம், களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் ஆரம்பமாகும் காபோதா சாதாரணதர பரீட்சைகள். மொத்தமாக அழிய போகும் பூமி, எச்சரிக்கும் விஞ்ஞானிகள். இரு வாரங்களுக்குள் உச்சமடையும் வெப்பநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சட்டவிரோதமான முறையில் கனடாவில் மீன்பிடியில் ஈடுபட்டவர்களுக்கு அபராதம். வணக்கம், நியூ ரங்கநாத் தங்க சுரங்கம் மாக்கமன் ஸ்டீல். இவ்வாண்டு அக்ஷய திதியை முன்னிட்டு எமது ஸ்தாபனத்திலே கொள்வன செய்யும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தங்கம் வைர வைரூரிய பரிசுக்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இம்மாத முதலாம் தேதி தொடக்கம், அதாவது 1/5/2024 15/5/2024 வரைக்கும் மிக சிறப்பு விலையில் பெற்றுக்கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நீ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் உங்களுக்கு அளிக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகின்றது. வாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்காக உயிரை தியாகம் செய்யும் உன்னத தந்தைகளுக்கு மத்தியில் அவர்களின் பெயரை கூட கேவலப்படுத்தும் சில தந்தைகளும் இருக்கிறார்கள். போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 7 வயது மகனை தரையில் அடித்து பலத்த காயம் ஏற்படுத்திய அத்தகைய தந்தை பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு தனது 7 வயது மகனை தனது கணவர் தரையில் அடித்ததாக பெண்ணொருவர் கிரான்பாஸ் போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தார். தனது கணவர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும், போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவத்தன்று தனது கணவர் பணம் கேட்டு தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும், அருகில் வந்த தனது 7 வயது மகனை தூக்கி தரையில் கொடூரமாக தாக்கியதாகவும் அந்த பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயற்பட்ட போலீசார் சந்த நபரை கைது செய்ததுடன் தரையில் விழுந்து படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரச ஊழியர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு கட்டண சலுகையுடன் வாகன இறக்குமதி உரிமத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த சலுகையானது 60 வயது பூர்த்தியடைந்து ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரச ஊழியர்களுக்கே வழங்கப்பட உள்ளது. கட்டாய ஓய்வு வயது 65 நீடிக்கப்பட்டு பின்னர் 60 குறைக்கப்பட்டால் அந்த காலகட்டத்தில் 60 பிறகு ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது. இந்த தீர்மானமானது கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுதொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டுமென அரசாங்கத்தின் அரசியல் தலைவர்கள் யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்க படுகிறது. இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல் குழுவில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர, ஹரின் பெர்னாண்டோ, மன்ச நாணயக்கார டிரான் அலஸ் மற்றும் சபை உறுப்பினர்களான நிமல் லான்சா மற்றும் அனுரயாப்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பசில் ராஜபக்சவுடன் ஜனாதிபதியும் அமைச்சரும் நடாத்திய விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் காபோதா சாதாரணதர பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சையில் 452,979 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் 387,648 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 65,331 தனியார்
விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த பரீட்சையானது நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 3527 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 101 பரீட்சை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் 13902 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இதில் பாடசாலை பரீட்சார்த்திகளாக 10037 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக 3865 பேரும் தோற்றுவதுடன் தமிழ் மொழியில் 13826 பரீட்சார்த்திகளும், சிங்கள மொழியில் 10 பரீட்சார்த்திகளும், ஆங்கில மொழியில் 66 பேரும் தோற்றுவதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யாழ்ப்பாண மாவட்டத்திலும் காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் சென்றிருந்ததையும் அவதானிக்க முடிகிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலுள்ள 2 கல்வி வலயங்களையும் சேர்ந்த 4026 மாணவர்கள் இன்று ஆரம்பமான காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். பாடசாலை ரீதியாக 3519 பரீட்சார்த்திகளும், 507 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுமாக 4026 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். பூமியில் மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழிய போவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சியளிக்கும் தகவலை வெளியிட்டுள்ளனர். அதாவது டெல்லி மெயில் அறிக்கையின்படி கிறிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர். அதில் இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும். அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸை எட்டும். அத்தகைய சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது. அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும். பூமியில் நாம் ஹார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று நிகழ்ந்திருக்கலாம் என்று அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் பிரான்ஸ்வெட் கூறுகையில், உலகில் ஹார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம். இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகும். பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும். அது பாங்கேயா அல்டிமா என்று அழைக்கப்படும். குறிப்பான பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது மட்டுமன்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும் பகுதி எரிமலையால் மூடப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அவ்வாறு நிகழும் போது அது அதிகளவு ஹார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள். அதன் பிறகு படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் 36 முதல் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பநிலையானது 2 வாரங்களுக்கு எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹாலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
கனடாவில் மீன்பிடியில் ஈடுபட்ட மூவருக்கு 16,700 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்ராரியோ மாகாணத்தை சேர்ந்த இருவருக்கும் டொக்சாஸை சேர்ந்த ஒருவருக்கும் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் கடந்த 2021 செப்டம்பர் மாதம் இந்த மூவரும் மீன்பிடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடமேற்கு ஒன்ராரியோவின் கிரான்லாட் பகுதியில் இந்த மூவரும் சட்டவிரோதமாக மீன்பிடித்திறன தெரிவிக்கப்படுகின்றது. மீன்பிடிப்பது தொடர்பிலான வரையறைகளை மீறி 3 செயற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 3 எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன.